ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கிரேசிமுட்ட சேனல் இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம கிரேசிமுட்டை சேனலை பார்க்க போகிற கதை என்ன தெரியுமா பாடும் கழுதை ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு கழுதை வாழ்ந்து வந்துச்சான் அந்த கழுதை ஒரு நாள் ரொம்ப சோகமாக இருந்துச்சான் இதை பார்த்து அந்த பக்கமாக போன ஒரு குழந்தை ஏன் கழுத நீ ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த கடைசி சொல்லிச்சா எனக்கு இந்த காட்டில் யாருமே ஃப்ரெண்ட்ஸே இல்லை அதனால தான் நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கு அந்த குழந்தை சொல்லச்சா ஓகே இனிலேருந்து நீ நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சரியா அப்படின்னாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அன்றைக்கு நைட்டே அவங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு நைட்டு போய் சுற்றி பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க அப்படி போனப்போ அந்த பக்கமாக இருந்த ஒரு தோட்டத்தில் நிறைய பழங்கள் காய்கள்லாம் காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது இதை பார்த்து அந்த குள்ள நரியும் கழுதையும் சரிவா இன்றைக்கி போய் அந்த தோட்டத்தில் இருக்க பழங்களெல்லாம் நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அமைதியாக போய் அந்த தோட்டத்தில் இருக்க பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து உறங்கிட்டாங்களாம் அப்படி உறங்கிட்டுருக்கும் போது அந்த கழுதைக்கு ஒரு யோசனை தோணுச்சான் நம்ம தான் இவ்வளோ சாப்பிட்டுருக்கோம் ஆனால் எதுவும் இல்லை மிஸ் ஆகுதுல்ல அப்படின்னு அந்த நரிக்கிட்ட சொல்லிச்சான் அந்த நிறைய சொல்லிச்சான் அப்படி என்ன மிஸ் ஆகுது நீயே சொல்லு சொல் அப்படின்னு கேட்டுச்சான் கழுத சொல்லிச்சான் இவ்வளோ சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு அந்த க நிறைய கிட்டே சொல்லிட்டான் கழுதை அதுக்கு அந்த நிறைய சொல்லிச்சான் நம்மளே திருட்டுத்தனமாக பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு தோட்டக்காரனுக்கு தெரியாமல் அமைதியாக உக்காந்துட்டு இருக்கோம் இப்போ போய் பாட்டு பாடுறது ஆடுறதுன்னு இருந்தால் அந்த தோட்டக்காரனுக்கு தெரிஞ்சு நம்மளை நல்லா வெள்தருவான் ஸோ அதனால் அமைதியாக நம்ம சாப்பிட்டோமா படுத்து தூங்கிட்டு புறப்பட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்காத அந்த கழுதை நான் ஏன் எனக்கு பாட தெரியாதா நான் எவ்வளோ நல்லா பாடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுவும் பாடத் தொடங்கிடுச்சான் இதை கேட்ட அந்த குள்ளநறி உடனே போய் பக்கத்தில் இருந்த புதரில் போய் அமைதியாக போய் பதுங்கிடுச்சான் இந்த கழுதை பாடுறதை கேட்ட அந்த தோட்டக்கார குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த கழுதையை நல்லா போட்டு சாத்தினானான் அவன் சாத்திட்டு போயிட்டதுக்கப்புறமா அந்த ஒளிஞ்சிருந்த குளநரி வந்து அந்த கழுதைக்கிட்ட சொல்லித்தான் இதெல்லாம் உனக்கு தேவையா நான் அப்போவே சொன்ன கேட்டியா எப்போவுமே நல்லவங்க ஒன்று சொன்னால் அதை எப்பவுமே கேட்கணும் இப்படியெல்லாம் பாடினா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருமா அப்படின்னு சொல்லி அந்த நரி அந்த கழுதைக்கு சொல்லிவிட்டு அந்த அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்களாம்